ஹாய் கைஸ் இன்னும் பார்க்க போகிற படம் டாக்டர் ஸ்டீவ் மக்கோயினுடைய வீடியோஸ் ஒரு நாள் நாலு பேர் ஒரு பேங்க் ராபர் பண்ண போறாங்க பட் போலீஸாரால் அது நாலு பேர் சுட்டுக் கொல்ல போடுறாங்க இந்த நாலு பேரோட ஹஸ்பண்ட் செய்ய முடியாது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்களா இல்லையா அந்த பேங்கில் இருக்கிற படத்தில் ஆட்டை போட்டாலும் சொல்ற ஒரு படத்தில் பேர் தான் விடோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதே டைரக்டருடைய ஷேமுங்கிற படத்தை பற்றி பார்த்துருக்கோம் அதுப்போ ஃபிலிம் ரோலான சேனல்ல டுவல் ஏஸ் ஆஃபிஎஸ் படம் போட்டிருப்பாங்க அந்த படம் கூட இவர் டைரக்சன் தான் ஸோ அந்த ரெண்டு படத்தையும் பார்க்கலனா இந்த வீடியோ முடிச்சுட்டு அதே போய் பாருங்க சரி இப்போ வாங்க விடோஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம் படத்தை ஸ்டார்டிங்கே ஒரு நாலு பேர் காமிக்கிறாங்க இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரங்கிட்ட இரநூறு மில்லியன் டாலர் இருக்கு அந்த இரநூறு மில்லியன் டாலர் ஹாட்டை போட்டு இந்த நாலு பேர் அங்கே ஓடிட்டு இருக்காங்க அவங்க வேனெல்லாம் அந்த பணத்தை போட்டு ஏறுறப்ப அங்கே போலீஸ் வந்துடுறாங்க இவங்க வேனை சரமாதிரி சுற்றி தள்ளுறப்ப அந்த நாலு பேர் ஸ்பாட்டில் செத்து போயிடறாங்க இதோட சீன் கட்டாது இப்ப அப்படியே ஒரு பிளாக் அமெரிக்க லேடி காமிக்கிறாங்க இந்த நாலு பேர் செத்து போன இவன் புருஷனை ஒருத்தன் அவன் புருஷன் வச்சு வழுதுட்டு இருக்கா இங்க எப்படி கட் பண்ணா இந்த ஊருக்கு ஒரு மிக பேர் காமிக்கிறாங்க இவர் இப்ப வயசான ஸ்டேட்ல இருக்காரு சோ இவரோட அரசியல் வாரிசா தன்னோட பையனை நியமிக்கிறாரு இதனால அந்த பையன் தேர்தல் நிக்கலாம்னு பார்க்குறான் பட் இவனுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு நாள் நிற்கிறான் ஆக்சுவலாக படத்தை ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க வந்து பணத்தை அட்டைப்பட போயிருப்பாங்களே அந்த ஆள் ஆப்போசிட் நின்றுட்டு இருக்கான் இதை பார்க்குற அந்த அரசில் பையன் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இவன் அந்த அந்த உள்ளே பணக்காரன் ஸோ மக்கள் எல்லாருமே இவனுக்கு ஓட்டு போட என்ன ஆகும் நம்ம ப்ரஸ்டீஜ் வேஸ்ட்டாக போயிருமே இந்த நினைத்துல அவனை பார்க்க போகிறான் இங்கே பாரு எனக்கு அந்த அரச பிடிக்கவே பிடிக்காது பட் எங்கள் அப்பாவோட கௌரவத்துக்காக நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு நீ நிற்கவே நினச்சிட்ருக்கேன் ஸோ நாளில் இருந்து நிற்காத இதுலேருந்து விளையப்பேன்னு சொல்கிறப்ப டே அது நீ யார்ரா இது ஏன் இஷ்டம் நான் எலெக்ஷன் நிற்பேன் எங்கே வேணாம் நிற்பேன் உனக்கெல்லாம் கேட்குறப்ப இவனுக்கு செம்ம கிடப்பாயிடுது ரெண்டு பேர் சண்டை போட்டு டே நீ உடனே எலெக்ஷன் விட்டு வளர்கிற இல்லைனா நாளைக்கு உன் படம் தான் இருக்கும் இந்த மாதிரி மாற்றிட்டு இவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான் அவள் பக்கத்தில் அவன் தம்பி இருப்பான் இந்த புடஃஃபுல்லாக உன்னை வில்லனே கூப்பிடுவான் அவங்க அண்ணனை பார்த்து டே கவலைப்படாத அவன பெரியவனா பெரிய இவனா நம்ம பார்த்துக்கான்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனை சில ஆட்களை பார்த்து இவன் டீம்ல சேர்த்துக்கிறான் இங்க அப்படியே கட் பண்ணா சூட்டர் நடந்திருக்கும்ல அந்த இடத்த போலீஸ் சேர்த்து பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு நாலஞ்சுலேயும் கூட இருக்கு ஸோ இங்கேருந்து எவ்வளோ தப்பிச்சு போகல இவங்க ஆட்டை போட பணமும் நெருப்போ நெருப்பு எரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயத்தை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இங்கே அப்படியே கட் பண்ணால் ஃபியூனல் அடைந்துட்டுருக்கு செத்து போன நாலு பேரோட பொண்ணாட்டியுமே அந்த ஃபியூனில் கலந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறப்ப அந்த பிளாக் லேடி இருப்பால் அவங்க ட்ரைவர் உதவி கொடுக்குறா மேடம் சார் என்கிட்ட கொடுத்தாரு சாகிறதுக்கு முன்னாடி இதை கொடுக்க சொன்னார் நான் தான் மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறேன் அது அந்த பொண்ணு விரிச்சு பார்க்குறான் உள்ள ஒரு இருக்குது கூடவே ஒரு சாவி இருக்குது இதே நம்மகிட்ட கொடுத்துருக்கான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல இப்போ இவன் இவன் ஹஸ்பண்டை புதைச்சிட்டு அங்கேருந்து இருக்கா அப்போ அந்த ஹஸ்பண்டோட ஃபியூனலுக்கு அந்த அரசில் அது பயன் வந்திருக்கான் அதே நேரத்தில் விலன் அங்கே இருக்கான் இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க உங்களுக்கு புரியவே இல்லை இதுக்கடுத்து வீட்டுக்கு போகிறா அந்த விழா நாங்கள் வரான் இங்கே பாரு உன் புருஷை ஒத்துருட்டேன் என்கிட்டருந்து இரநூறு மல்ல ஆண்டு போட்டு போயிருக்கான் அப்போ தான் போலீஸ் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க அந்த நெருப்பம் நெருப்பம் எப்போ அழிஞ்சு போயிடுச்சு நீ என்ன பண்ணேன்னு தெரியாது இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு அந்த காசு வேணும் இரநூறு மணிலேயும் ஆற இல்லைனா உனக்கு கொண்டுன்னு சொல்லி மறட்டிட்டு போகிறான் இவளுக்கும் என்ன பண்ணே தெரில இங்கே அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க அவள் அந்த ஊரில் ஒரு கடமர வச்சுருக்கா அப்போ ஒரு ஆள் வந்து ஏமா கடையை காலி பண்ணு வாடகை கேட்டு நாலு மாதம் ஆச்சு இங்கேருந்து கிளம்பு கிளம்புன்னு சொல்கிறப்ப நாலு மாதம் ஆச்சா ஏங்க நான் தான் மாதம் மாதமா வாடகை காசு எங்கள் ஹஸ்பண்டை கொடுத்துருவானே அவர் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு கேட்குறப்ப அவ கொடுக்குறான் ஒரு நாள் பார்த்தது கிடையாது நான் ஃபாலோ பண்ணாதான் கூட இங்கேருந்து ஓடி போயிடுவான் ஒரு காசு என்னோடய தந்தில் சொல்கிறப்ப தான் இவளுக்கே புரியுது இவன் மாதம் மாதம் கொடுத்த வாடகை காசுலாம் அவன் புதுசே திருவிடான்னு சொல்லிட்டு இது நினச்சா அவர் ரொம்ப வருத்தப்படுறா இங்கே எப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோனாக காமிக்கிறாங்க அவகிட்ட ஒரு அட்ரஸ் இருந்திருக்குமில்ல அந்த அட்ரஸ் போய் பார்க்குறா பார்த்தா சேஃப்டி லாக்கர் மாதிரி இருக்குது இவகிட்ட ஒரு கீ இருக்கும்ல அதை போட்டு பார்த்தா உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் படித்து பார்க்குறா உள்ளே நிறைய டைரிஸ்லாம் இருக்குது இவங்க ஹஸ்பண்ட் ஒவ்வொரு இடமா திருடுறதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான் அதெல்லாம் படித்து பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்குது அதையும் எடுத்து பார்த்துட்ருக்கா இந்த ஹஸ்பண்ட் எடுத்து ஒரு பாரில் போய் திருவிழான்னு பார்த்துருப்பான் அதுக்கான பிளான் தான் போட்டிருக்கு அது போக கெயின்னு ஒரு போஸ்டராக இருக்குது அதை பிரித்து பார்க்குறா உள்ள நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது யாரோ ஒரு மொட்டை ஏதோ ஒரு பொண்ணு கூட அப்படின்னு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் புரியல இதில் மேட்ச் அது என்னென்னா ஒரே ஒரு பார் தான் ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா எதாவது தெரிய வரும்ல அதுக்காக டிரைவர் கிட்ட யோ இந்த பார் தெரியுமா என் ஹஸ்பண்ட் அடிக்கிறது பார் போகிறாமே உன்னால அவங்க கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறப்ப இவன் நான் கூட்டிகிட்டு போகிறான் பார்த்தா அந்த பாரில் இவன் புதுசெடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் யோ இந்த டைரியை படிச்சுப்பாரு இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப ஏய் இது உனக்கு தேவையில்லாத வேலை இந்த டைரியை இந்த ஊரில் ஒரு ஆசீர்வாத போயிருக்கால அவங்ககிட்ட கொடுத்துரு குடிச்சுன்னா உனக்கு காசு தருவான் இதோட இதை அப்படியே விட்டுருன்னு சொல்றப்ப இல்லை முடியாது எனக்கு என்னமோ இது ஒரு மிகப்பெரிய ராபரி மாதிரி இருக்கு இதுலருந்து ஆட்டையை போட்டால் ஐநூறு மில்லியன் காசு கிடைக்கும் ஸோ நானும் என்னோடய கடலாம் அடைச்சிட்டோம்னா இன்னும் நிறைய காசு எனக்கு கிடைக்கும் ஸோ இதை ஆட்டை போடான்னு இருக்கேன்னு சொல்கிறப்ப இவன் சமூகம் வந்துடுது உனக்கு என்ன பைத்தியமா உன் பூசு வந்து ஆட்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான் இப்போ நீ அவனை மாதிரி போய் சாகப்படுறான்னு கேட்குறப்ப அவள் ஆமான்னு சொல்லிட்டு போறா இங்கே எப்படியே கட் பண்ணா இன்னொரு பண்ண காமிக்கிறாங்க இவங்க தான் பட ஹீரோயின் அவள் உட்காந்து அழுது இருக்கிறப்ப அவங்க அம்மா வராங்க இங்கே பாரு உன் பூசு செத்து போணும் செத்து போனதான் இன்னும் வயசு இருக்குல்ல வேணும்னா இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் தான் அவனை பார்த்து நினச்சிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க பட் கண்டுக்காமல் அழுதுகிட்டே இருக்கா இதுக்கடுத்து நம்ம ஹியூஎன் கிட்ட மெசேஜ் வருது இந்த டைமு கரெக்டாக இந்த இடத்துக்கு வாங்க நம்மளா பேசணுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அங்கே போகிறா பார்த்து அந்த ஹார்ட் வாட்டர்லாம் குடிக்கிற இடம் அங்கே உட்காந்து பேசுகிறப்ப இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் ஒன்று சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு ஐநூறு மில்லியன் காசு கிடைக்கும் அதை நம்ம பாதி பாதி பிரிச்சிட்டா போதும் எல்லாருமே பணக்காரங்களாயிடலாம் இப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில கடன் இருக்கும் ஸோ அந்த கடனை தீத்தமாக இருக்கும் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க அவளுக்கு கடைக்கு வாடகை கொடுத்தாகணும் இவளுக்கு ஒரு ஃபினான்சியல் பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்காக அவங்களும் சரி சொல்கிறாங்க இங்கே எப்படி கட் பண்ணால் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் மக்கள்கிட்ட நாங்கள் இது பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு போனால் இது பண்ணுவோம் எங்கள் ஆட்சியில் பெண்கள் எப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு போகிறா ஆக்சுவலாக இந்த இடங்கிறது தான் ஹஸ்பண்ட் சீக்கிரட் ஏரியா மாதிரி இங்கே இருந்தால் பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு நான் ராபர்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்த போய் இருக்கா இங்கே அப்படியே கட் பண்ணா நம்ம டேலண்ட் ஹீரோனை காமிக்கிறாங்க அவன் அந்த ஊரில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டுருக்கா அன்றைக்கு நைட் அவ்வளோ டேடி இருக்கா ஆக்சுவலாக இது கூட இவங்க பிளானில் ஒருத்தந்தான் ஸோ இவனை எப்படியாவது பேசி மடக்கி இவங்ககிட்ட லவராக மாறினா போதும் இவங்ககிட்ட நான் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்காகதான் இவன் கூட பழகிட்டு இருக்கா இந்த பக்கம் அப்படி கட் பண்ணால் அந்த விலனை காமிக்கிறாங்க அவன் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் யாருன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆள்கிட்ட பார்ல பேசியிருப்பாலை அந்த ஆள்கிட்ட போய் யோ நேற்று ஹீரோயின் உன்னை பார்லன்னு பார்த்துருக்கா அவங்ககிட்ட என்ன சொன்னான் இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப சொல்ல முடிக்கிறான் ஆக்சுவலாக ஒரு ஹேண்டிகேப்பு அவனோட வீல் சேரை தள்ளி விட்டு யோ இப்போ சொல்லு இல்லை அவனை கொண்டு சொல்லி கத்தி எடுத்து அவன் கழுத்தில் வைக்கிறான் இதை பார்த்து பயந்து போனாலும் சரி சார் சொல்லிடுறேன் அவகிட்ட ஒரு டைரி இருக்குது அவன் புதுசாக ராபர் பண்ணுற பிளான் எல்லாமே அந்த புக்கில் இருக்குது அதை வச்சு அவங்க ராபர் பண்ண போறாங்க அது மூலிமா ஐநூறு ரூம்லேயும் திருட போகிறாங்க இந்த மாதிரி சொல்கிறப்ப யோசிச்சு பார்க்குறான் விஷம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த காசு ஆட்டை போட என்ன இந்த என்ன அவனுக்கு வருது இங்கே எப்படி கட் பண்ணால் அந்த மூணு பேரை கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக செத்து போன நாலு பேர் அதில் மூணு ப்ராட்ட புரோட்டி தான் இங்கே இருக்காங்க ஒருத்த புராட்டி மட்டும் குழந்த பிறத்துக்குன்னு சொல்லிட்டு அவ ஆறாமல் இருக்கா ஸோ இங்கே மூணு பேர் மட்டுமே ராபர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவன் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து இங்கே பாரு நமக்கு ராபர் பண்ண ஃபஸ்ட் ஒரு கார் வேணும் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு கன்று வேணும் நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல காரும் ஒரு நல்ல கன்று வாங்கிட்டு வா இன்னும் சொல்லி காசு கொடுக்குறா இன்னொரு பொண்ணுக்கிட்ட இங்கே பாரு இதை ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கோ இந்த ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குது இது எந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் நீ கண்டுபிடிக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வாங்கிட்டு போகிறா இப்போ எல்லோரும் பிரிஞ்சுப்பே அவங்க வேலையை பார்த்துருக்காங்க நம்ம டெனட் ஹீரோயின் அங்கேருந்து ஒரு கார் ஒரு இடத்துக்கு போகிறா அங்கே போய் ஒவ்வொரு காரை செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கார் மட்டும் வேன் மாதிரி இருக்கு ஸோ இந்த வேனை வாங்கினோம்னா பணத்தை ஆடப்பட ஈஸியா இருக்கும் அதுக்காக அந்த வேனை வாங்குறா அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு போய் கண்ணை வாங்கிட்டு இருக்கா இந்த பக்கம் அப்படியே இன்னொரு பணம் காமிக்கிறாங்க அவ அந்த ப்ளூ பிரிண்ட் செக் பண்ணி பார்த்துருக்கா அப்போ அந்த ப்ளூ பிரிண்டோட சைடில் ஒரு நேம் போட்டிருக்கு ஸோ இந்த நேமை செக் பண்ணி பார்த்தோம்னா இதை பார்த்து தெரியும்ல அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அதோட ப்ளூ பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அங்கே போய் மேடம் இந்த ப்ளூ பிரிண்ட் யார் எடுப்பானு தெரியுமா இவங்க நான் பார்க்கலாம்னு சாரி மேடம் அந்த பொண்ணு இப்போ இல்லை அவர் ரெண்டு மாதம் நான் செட்டு போயிடான்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல இது என்னன்னா இந்த ஊரில் அந்த அசிரவா பையன் இருக்காலை அவன் வீடு தான் ஸோ அவன் வீட்டில் தான் ராபர் பண்ண பிளான் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது இந்த பக்கம் அப்படி தம்பிக்காரன் அந்த அண்ணன் பார்க்க போகிறான் அவங்க அண்ணங்கிட்ட டே இந்த பொண்ணு இருக்கால இந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் ஐநூறு மணி நாள் ஆட்டை போட போகிறாங்க பட் அது எங்கேன்னு தெரியவே இல்லை நம்ம அவளை ஃபாலோ பண்ணி போனோம்னா அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம் அவள் ஆட்டை பார்க்க முன்னாடி நம்ம ஆட்டை போட்டுடலாம் நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும் அந்த காசு அவனுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப அவனு சரி சொல்கிறான் பட் இப்போ ஹீரோன் எங்கே இருக்கான்னு தெரிய முடிக்கிது அதெல்லாம் திரும்ப அந்த பாரில் இருக்கிற அந்த ஹேண்டிகாப் பார்க்க போகிறாங்க அவன் அடித்து டே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணு அவள் எங்கே இருக்கான்னு கேளு நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணி போகிறோன்னு சொல்கிறப்ப இவனு கால் பண்ணுறான் நம்ம ஹீரோன் கால் பண்ணி ஏம்மா ஒரு அர்ஜென்டான விஷயம் உன்னை பார்க்கணுமே நீ எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப சாரேண்ணா என்னால் சொல்ல முடியாது என்னை மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கால் அவுட் பண்ணிக்கிறா இவங்களுக்கும் என்ன பண்ணே தெரில அப்போ தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு ஒரு டிரைவராக இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த டிரைவரை பார்க்க போகிறாங்க அவனை அடித்து மிதிச்சு டே உனக்கு தெரியும்ல எப்பவுமே நீ தான் ஹீரோனை காலை கூப்பிட்டு போயிட்டு வருவேன் ஸோ இப்போ ஹீரோயின் எங்கே இருக்கா இந்த மாதிரி அடிச்சு கேட்குறாங்க பட் அவனுக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் வேறு தம்பி தம்பிக்காரணும் சரி இவனை கொண்டு போட்டுருங்க என்னைக்காந்தில் ஒரு நாள் இவனை தெரிய வருவாயில்ல அப்போ கண்டுச்சிக்கான்னு சொல்லிட்டு அவனை சாகடிச்சிடறாங்க அடுத்த நாள் காலையில் இவன் டிரைவரை பார்க்கலான்னு போகிறா பட் அந்த டிரைவர் அவங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்ரு மட்டும் வந்துருக்கு அதை பிரித்து பார்த்தா உள்ளேந்து ஒரு மோதிரம் வருது ஆக்சுவலாக அதன் டிரைவர் போட்டுக்கிற மோதிரம் தான் அப்போ புரிஞ்சுக்கிறா யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க நம்ம டிரைவர் சாகு நமக்கு இந்த அந்த மோதம் அனுப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால் இவளுக்கு பண்ண தெரில அதனால எங்கள் டீமில் ஒரு ஒருத்தரையே கூப்பிட்லான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறா ஃபர்ஸ்ட்டு இவன் வீட்டுக்கு போகிறா பார்த்தாவ இப்போ ஒரு நாலு கூட டேட்டிங் போய்ட்டு அந்த ஆள் கூட அப்படியே பண்ணிகிட்ருக்கா இவன் காளிமலை தட்ட போய் வெளியே வந்து பார்க்கறா பார்த்தா ஒரு ஆண் வெளியே போகிற மாதிரி இருக்கு உடனே அவளை பார்த்து ஏன்டி அதுக்குள்ளேவா இப்போ சுற்றி போனான் அதுக்குள்ளே இன்னொரு ஆம்பளை பிடிச்சது கேட்குறப்ப ஏ தப்பா பேசாத இது இல்லாமல் அவன் பிளானுக்காக தான் இவன் அந்த ஆஸ்ட் வாரிக்கிட்டு வேலை பார்க்கறேன் ஸோ இவனை வச்சு நான் கொஞ்சமாக கறந்துகிட்ருக்கேன் ஸோ அவன் நம்ப நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் என்னை பற்றி இவங்க தப்பாக சொல்லான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரினு இருக்கா இப்போ அவங்க மூணு பேர் மீட்டிங் மாதிரி போட்டுட்டுருக்காங்க என்கிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்த்துருக்கான் பட் அந்த டிரைவரை அந்த விலையை கொலை பண்ணிட்டாங்க ஸோ நம்மளே எப்பணும் கொலை பண்ணலாம் இப்போ நம்ம ராபரிக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது நம்ம கார் விட்டு டிரைவர் வேணும் ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான யாராவது ஒரு பொண்ணு தெரியுமா ஸோ அவங்களும் நம்ம டீமில் சேர்த்துக்கிட்டு ராபரி பண்ணுவோம் கிடைக்கிற காசு ஆளு பாதி பேர் பிரிச்சுடும் என்ன ஓகேன்னு கேட்குறப்ப இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ ரெண்டாவது பொண்ணு அவன் வீட்டுக்கு போகிறா அப்போ வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருப்பா ஆக்சுவலி இவ்வளோ திருடி தான் பட் இப்போ திருந்தி வேலைக்காரை வேலை பார்த்துட்டு இருக்கா அவகிட்ட பே ஏ உனக்கு கார் விட தெரியுமா எங்களுக்கு ஒரு டிரைவர் வேணும் நல்லா ஓட்டுன்னு கேட்குறப்ப அவ்வளோ செய்ய சொல்கிறா உடனே அவளை தான் நம்ம ஹீரோன்கிட்ட கொண்டு போய் இங்கே பாரு இவ என் வீட்டு வேலை பார்க்குற வேலைக்காரி தான் இவ இதுக்கு முன்னாடி திருடேவராக இருந்திருக்கா ஸோ இதில் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவ்வளோ முடிஞ்சா நம்மளான்னு சொல்கிறப்ப இவங்களையுமே டீவில் சேர்த்துக்கிறா இவங்க டீமோட பேர் தான் விடோஸ் அடுத்து நம்ம ஹீரோன் இருந்து ஒரு பொண்ணை பார்க்க போகிறா ஆக்சுவல் நாலு ஹாஸ்பிட்டல் சேர்த்து போயிருப்பாங்களே அதில் மூணு பாண்டிட்டு தான் எங்கே இருக்காங்க ஒரு வீட்டில் வீட்டில்லாம் இருக்கா ஸோ அவ கூட பேசி பார்த்து அவ்வளோ இன்வால்வ் பண்ண முடியுமா அதுக்காக அவளை பார்க்க போகிறாங்க பார்த்தா அவள் குழந்தை அழுகுற மாதிரி இருக்குது மேடம் போனால் வெயிட் பண்ணுங்க நான் போய் குழந்தைய பாடுறேன்னு சொல்லிட்டு வேவே ஏமா உள்ளே போயிட்டுருக்கா இருக்கா இவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்போ நம்ம ஹீனு கூட ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் ஒரு ரூம் ஓட்டோரை தட்டிகிட்ருக்கு இதை பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே புரியல அவன் நாயை பார்த்து ஏய் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே வாவான்னு கூப்புறா அவட நாய் வர முடிக்குது இவ்வளும் பகுதியை பார்த்துருக்கா பார்த்து அந்த ரூமில் ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு ஆக்சுவலாக இதே சரக்கு பாட்டு தான் என் புசுன்னு குடிப்பா என்னனு சொல்லி இந்த ரூமை திறந்து பார்க்குறா உள்ளே யாராக இருக்காங்க அதை பார்த்து வேகமாக பயந்துட்டு அங்கே ஓடிட்டு இருக்கா அப்போ தான் இந்த ரூம்குள்ளே என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான் நம்ம ஹீரோயின்னு சாகலை இன்னும் இவரோட தான் இருக்கான் பட் எதுக்காக ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போகணும் அது ஏன்னா இவ்வளோ துளவமெண்ட்டு இங்கே வாழ்ந்துட்டுருக்கான் இவளுக்கு ஒரு குழந்த இருக்குல்ல அந்த குழந்தை கூட அவனால் வந்த குழந்த இல்லை தான் ஹஸ்பண்ட் தான் தனக்கே தெரியாமல் இங்கே இருக்கான் இது தெரிஞ்ச அவள் கோவப்பட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா இப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இவங்க அந்த இரநூறு மில்லியன் காசு ஆட்டை போட்டு அது ஒன்றும் காசுக்காக நடந்த கொலை கிடையாது அது என்னென்னா ஒரு அசல் பிரச்சனை அந்த அரசில் அது மையம் இருப்பாள்ல அவன் தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான் இங்கே பாரு எனக்கு ஆப்போசிட்டை அவற்ற போட்டி போட்டுகிட்டு இருக்கான் ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது இரநூறு மில்லியன் டாலர் அவங்ககிட்ட இருக்கிற காசு ஆட்டி போட்டினா அவன் செல்வாக்கு சரிஞ்சிரும் அவள் அரசியல் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் தான் இந்த ஊர் ஆசீர்வாதியாக இருப்பேன் ஸோ தான் இந்த பணத்தை ஆட்டி போட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிருப்பான் பட் நம்ம ஹீரோக்கு ஒரு என்ன இருக்கு நம்ம தான் அந்த பணத்தை ஆட்டி போட்டு போனால் கூட அந்த பணத்தை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போல ஃபுல்லாக நம்ம தேடிட்டு இருப்பாங்க அதுக்காக நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறான் அவன் டீம் மார்க்கெல்லாம் வண்டியில் ஏற சொல்லிட்டு இவனும் வண்டியில் ஏற மாதிரி ஏறுறான் பட் நம்ம ஹீரோ வண்டியில் ஏற வண்டி கீழே இறங்கிடுறான் அப்போ அந்த வேன் பக்கத்தில் ஒரு கேசி மாட்டி விட்டு இருக்கிற எல்லா காசும் ஆட்டையை போட்டு இவங்க தோட்டி போயிடுறான் அப்போதான் போலீஸ் ஏன் உள்ள வந்திருப்பாங்க அந்த வாட்யும் ஷூட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோவை தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸை சுற்றி போயிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக அடிச்சிருக்கான் ஸோ போலிஸ் நினைப்பாங்கன்னா நம்ம செத்து போயிட்டான் அது நெருப்போம் நெருப்போ பணம் எரிஞ்சு போயிடுச்சு இது மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ நம்மளும் மொத்த படத்தை ஆட்டை போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈரவும் அதை ஆட்டை போட்டு கொண்டு வரான் பட் அப்போ தான் இந்த அசில்வாதி பையன் வேலை கட்ட ஆரம்பிக்கிறான் இங்கே பாரு உங்கள்கிட்ட இரநூறு மில்லியன் காசு இருக்குல்ல அதில் நூறு மில்லியன் நினைக்கும் நூறு மணி நீயும் எடுத்துக்கோ ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சுப்போன்னு சொல்கிறப்ப அதே உனக்கு தரணும் நான்தான் ஆட்டை போட்டேன் நானும் எடுத்துக்கன்னு சொல்கிறப்ப அப்படியா இந்த ஊர் மக்களை நீ செத்து போயிட்டே இப்ப உன்னை மட்டும் போலீஸ காட்டி கொடுத்தேன்னா நீ ஜெயில இருப்ப உனக்கிணக்கு லிங்க் இருங்கறத யாருக்கும் தெரியாது சோ எப்படி அந்த காசு தரேன்னு கேக்குறப்ப இவனுக்கு ஒரு வழி தெரியல அவங்ககிட்ட பாதி காசு கொடுத்துட்டு இவங்க கொண்டு போயிருப்பான் இப்ப யாருக்குமே தெரியாம இந்த பொண்ணு கூட வாழ்ந்துருப்பான் இதை எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவன் ரொம்ப வருத்தப்படுறா இதுக்கடுத்து நாலு பேர் மீட் பண்ணுறா இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த வீட்டை போய் ஆட்டை போகணுன்னா அந்த வீடு போய் தெரிஞ்சுக்கணும் ஆடு இந்த வீட்டை கொத்த லவ் பண்ணுறாள் ஸோ மூலயமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பட் இருந்தாலும் உள்ள எங்கே கேமரா இருக்கும் எங்கே போய் ஆட்டை போடணும் ஃபேஸ் பதிவாகாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவளும் ஒரு பிளான் பண்ணுறா ஆக்சுவலாக ஒரு டீச்சர் தான் ஸோ அதனால் டீச்சர் மாதிரி இருப்பே சார் ஒரு இன்ட்ரிவ் எடுக்கணும் அவங்க வீட்டை காட்டணும்னு கேட்குறப்ப இவளும் கூட்ட போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா ஒட் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ உள்ள எத்தனை கேமராவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ வெளியேனு எத்தனை கேமராவுக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த கார் டிரைவர் பொண்ணு இருக்கும்ல அவ்வளோ அந்த வீடு சுற்றி ஓடிட்டு எங்கேயும் கேமராக்குன்னு பார்த்துட்டுருக்கா இப்போ அந்த வீட்டில் எங்கேயும் கேமராக்குன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கெடுத்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணோம் அந்த வீட்டில் கட்டுக்கூட நாளைக்கு காசு இருக்கும் ஸோ திருட்டு வெளிய வர்றதுக்கு நம்ம வீட்டு தூக்கி தெரிஞ்சுக்கணும் ஸோ யார் யாரால எவ்வளோ பணத்தை ஆட்டப்பட முடியும்னு சொல்லிட்டு ஒரு இதாக வைக்கிறாங்க நம்ம ஓடி ஓடிவிட்டு பார்த்துட்டுருக்கா இவங்களால திரும்ப மணி ஆட்டப்பட முடியும் இவங்களால இவ்வளோ கொண்டு போக முடியும் இந்த மாதிரி செக் பண்ணி பர்ஃபெக்டாக பிராம்பிக்கிட்டு இருக்காங்க பட் இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது பணக்காரங்க எல்லாமே அவங்க பணத்தை பேங்க் ஆக்கலை போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கான பாசம் தெரிஞ்சாகணும் இதுக்காக என்ன பணம் யோசிக்கிறப்ப தான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது ஆக்சுவலாக இவங்கிட்ட கேன்னு ஒரு ஃபோட்டோ வந்துருக்கும்ல அந்த ஃபோட்டோ புரிச்சு பார்த்தா ஒரு மொட்டை ஃபோட்டோ இருக்கும் அந்த மொட்டை யாருன்னா அங்கே வேலை பார்க்க ஒருத்தருந்தான் அவங்ககிட்ட போய் டே இங்கே பாரு நீ இன்னொரு பொண்ணு கூட அப்படி விட்டு இந்த ஃபோட்டோ எங்கிட்டா இருக்கு ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்னே ஒன்று தான் எப்படியாவது அந்த பாஸ்வேர்டு எங்களுக்கு வேணும் அந்த பாஸ்வேர்டு மட்டும் நீ கண்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும் இல்லைன்னா உன் ஃபோட்டோட இன்டர்நெட் லீக்கான்னு சொல்கிறப்ப இவருக்கு ஒரு வழி தெரில ஒரு நாள் டைம் எடுத்து அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிடறான் அதை நம்ம ஹீரோன்கிட்ட ஒரு பேப்பராக தூக்கி போகிறப்ப அதை பார்த்துக்கிறா இப்போ உங்க பிளான் மட்டும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இதுக்கு அடுத்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தான் பண்ண ஆகணும் ஸோ எல்லாருமே அந்த வீடு போலான்னு பாக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற பாடி கார்ட் தச திருப்பி ஆகணும் இதுக்காக இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஹாஸ்டிகை பற்ற வச்சு அங்கே இருக்கிற காரில் போட்டுறாங்க அந்த காரில் தீப்பிடிச்செடிகிறப்ப அந்த பாடி கார்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஸோ இவங்க ஈஸியாக உள்ள போகலாம் பார்க்குறாங்க பட் உள்ள ஈஸியில் பாடி கார்ட்லாம் இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட கரண்ட் ஷாக் கொடுக்குற ஒரு மிஷின் இருக்கும் அதெல்லாம் கழுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்க அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க ஒரு வழியாக அந்த லாக்கரையும் பார்த்துறாங்க அந்த லாக்கர்லேருந்து எல்லா பணத்தையும் ஆட்டையும் போட்டு அங்கேருந்து ஓடிவராங்க பார்க்குறாங்க பட் அந்த பணக்கார அப்போ மறைச்சு கன்னகாட்டை மாட்டிகிட்டு இருக்காரு ஏண்டி நீங்களே பொண்ணுங்க தானே என் வீட்டில் திருட பார்க்குறீங்களா ஹேண்ட்ஸ் ஆப்னு சொல்கிறப்ப இவங்களும் பயந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு அந்த தாத்தா சுட்டு கொழப்பானு பார்க்குறா பட் அதுக்கு முன்னாடி தாத்தா அவளும் ஷூட் பண்ணிடுறாங்க அவளுக்கு லைட்டை நெஞ்சு போட்டுருது இவங்களும் பயந்து அந்த தாத்தா போட்டு சுட்டுறாங்க அந்த தாத்தா அங்கேயும் செத்து போயிடறாரு இப்போ அவங்க பணத்தில் ஆட்டை போட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடான்னு பார்க்கறாங்க இவ்வளோ ஒரு பிளட் லீக் ஆகிட்டே இருக்குது சீக்கிரம் வண்டிடு வண்டிடுன்னு சொல்கிறாங்க பட் டிரைவர் எடுக்க முடிக்கிறா பார்த்தா டிரைவர் தலையில் யாரை கண்ணு வச்சுருக்காங்க அது யாருன்னு பார்த்தா அந்த தம்பிக்காரன் தான் ஸ்டார்டிங்லேருந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஏடி இறங்குங்க இந்த காசு கிடச்சிருச்சுல நீ இறங்குன்னு சொல்லிட்டு அவங்கள மாட்டிகிட்ருக்கான் இவங்களும் ஒரு இடத்துல இறங்குறப்ப இவன் மட்டும் கார் ஆட்டை போட்டு பணத்தை ஆட்டை போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான் செம்ம ஜாலியாக போகிறப்ப அவங்க கார் யாரும் இடிக்கிற மாதிரி இருக்கு இருக்கு பார்த்து இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கார்ல இருந்துருப்பாங்க அந்த கார் வச்சு வேன்ல இடிக்கிறப்ப அவர் சோத்துல முட்டிடுறான் அந்த வேன் அங்கேயே ஆக்சிடன் ஆயிருது அவன் அங்கேயே மயக்க மாட்டி கீழே விழுறப்ப இவங்க ஈஸியா அந்த படத்துல ஆட்டி போட்டாங்கன்னு போயிட்டு இருக்காங்க இவளுக்கு ஒரு பிளட் லீக் ஆகிட்டே இருக்கு அதனால ஒரு பொண்ணுகிட்ட சரி நீ பாதல இறங்கிப்போ அவளை ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம அதுக்காக ஒரு மீட் பண்ணலான்னு சொல்றப்ப இவங்க அதான் கிளம்பி போறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் பணத்தை எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போறா பட இடத்துல நம்ம ஹீரோ இருக்கான் நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து ஏன் ஏன் இப்படி பண்ணேன் நான் நமக்காதான் மற்றவங்களாம் கொலை பண்ணி அந்த பணத்தாட்டி போட்டேன் பட் நீயே என்னை மாட்டோட பார்த்து பார்த்தியா எனக்கு ஒரு வழி தெரில எனக்கு அந்த பணம் தான் தேவை உன்னை கொலைப்பணம் போகிறேன்னு சொல்லி தன் ஒய்ஃப் அவனை கொலைப்பணம் பார்க்குறான் பட் அதுக்குள்ளே அந்த ஒய்ஃப் அவனை கொலை பண்ணிடுது அந்த ஒய்ஃபுக்கு அவன் சாகலை எந்த ஒரு மனவத்தும் கிடையாது தன்னை ஏமாத்துல புருசாக தனக்கு இருக்கவே தேவையில்லை அந்த இடத்துல அவளை கொலைப்பட்ட அங்கேருந்து போய்ட்டுருக்கா இதுக்கடுத்து ஆட்டு போட்ட பணத்தை பாதிப்பதே பிரித்து ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆயிடுறாங்க பட் இவளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இவள் டீச்சருங்கனால ரொம்ப நாளாவே ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டுருப்பா அதே மாதிரி ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணுறா மீதி இருக்க மற்ற பொண்ணுங்களும் அவங்க கிடைக்கிற காசு வச்சு வச்சு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க இதோட விடோஸுங்கிற இந்த படம் முடியுது ஸோ பணங்கிற இங்கே ஒரு விஷயம் நம்ம ஃப்ரெண்டு ஒய்ஃப்னு யாரையும் பார்க்கறது இல்லை எல்லாரையும் வச்சு நம்மளை ஏமாத்துது அது எல்லாத்தையுமே இந்த படம் சொல்லியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்ட்ராக வச்சுக்கோங்க உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான பாய் கைஸ்